Thank you.
மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், இதோ தெய்வம் என்று சொல்லக்கூடிய நான்கு வனத்திற்கு ஒரு கோடி வணக்கம், ஒரு கோடி வணக்கம். அது மட்டுமல்ல, இதோ
வேண்டாயிருமான தேவத்துல வேண்டாயிருமான தேவத்துல வேண்டாயிட்டது இன்னும் நடத்துடைய நாடு விளக்கம் தேவை கேட்டு தெரிஞ்ச வாயத்தாரு நடக்கூடிய நாடகம் யாதென்றால் சிவபுராணத்தில் முதல் பாகமாய் விளங்கக்கூடிய முதல் பாகமாக விளங்கக்கூடிய வீரபத்திரர் உற்பனம் தக்கன் சம்மாரம் வீரபத்திர உற்பனம் தக்கன் சம்மாரம் ஆனால் இன்று நடக்கக்கூடிய நாடகம் என்னவென்றால் என்னவென்றால் ஈஸ்வரனானவர் ஐந்து முகம் பெற்று கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு வரம்பாளித்து இருக்கும் போது அங்கு வந்து அங்கு வர ஈஸ்வரனானவர் என்னோடு சமரசம் அமர்வாய் என்று சொல்ல பிரம்மதேவனானவர் எனக்கு உனக்கு ஐந்து முகம் இருக்கிறது எனக்கோ நான்கு முகம் இருக்கிறது நான்கு முகம் இருக்கிறது நான் சமரசம் அமர வேண்டும் என்றால் எனக்கோ ஐந்து சிறம் இருந்தால் தான் உன்னுடன் சமரசம் அமருவேன் என்று தெரிவிக்க பிரம்மதேவன் பரம கடவுளானவர் என்னைப் போலவே உனக்கு ஐந்து சிறம் அருளினே என்று வரம்பாளித்தார் அதன் பிறகு அந்த பிரம்மதேவனான தேவர் மூவர் யாவற்றமான பேர்களுக்கும் நானே வரம்பாளிப்பேன் என்று சிவபெருமானே அதை செய்ய அப்பொழுது சிவபெருமான ஆனவர் மகாவிஷ்ணுடைய மகாவிஷ்ணு அழைத்து மாமா எனக்கு இந்த கதி வந்துவிட்டது என்று தெரிவிக்க மகாவிஷ்ணுவானவர் நீ கொடுத்த ஐந்து சிரத்தை தூய்ந்து விடுவாய் என்று சொல்ல அப்படியே ஈஸ்வரனானவர் செய்ய பிரம்மதேவன் மூர்த்தியாகி இருந்து எழுந்து ஈஸ்வரனுக்கு சாபம் தருகிறார் நீயோ சாபம் தருகிறார் அப்பொழுது சாபம் தந்து அதை கழித்து வரும்போது பிரம்மதேவன் ஆனவர் அதை அறிந்து தன் மகனாகிய தட்சகனை அழைத்து தட்சகா என்னை அழைத்து வரம் கொடுத்து என்னுடைய சிறசை கம்பீகாரம் செய்தான் அதனால் அவனை லேசாக விடக்கூடாது என்று சொல்லி தாட்சாணியை உன் மகளாக பிறக்க வேண்டும் அவன் வந்து நம்ம பெண் கேட்டு பாதம் பண்ணுவான் என்று தெரிவிக்க தக்கன் தியாகம் செய்து தவம் செய்து தாட்சாயின் மகளாக பிறக்க மறுபடியும் ஈஸ்வரியானவர் ஈஸ்வரனை தோத்தனம் செய்ய ஈஸ்வரனானவன் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் இன்று நடக்கக்கூடிய நாடகம் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் திருக்கல்யாண நாடகத்திலே குற்றம் பொருள் குற்றம் பிள்ளைகள் குற்றம் எந்த குற்றம் இருந்தாலும் எங்கள் வீட்டின் குழந்தைகள் எந்த தப்பு செய்தாலும் மன்னித்து தருகிறீர்களோ எப்படி ஈத்து போட்டு அறிவிங்களோ அதே அது மாதிரி ஆடு என்ன மாதிரி ஈத்து போட்டு அறியலாம் இந்த பிள்ளைகளை காத்து ரசிக்க வேண்டும் அப்படி இருக்க இந்த நாடகத்தின் கதாநாயகனாக விளங்கக்கூடிய தற்பாக தொடரும்